ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு, வாழை மீன் குழம்பு. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ தக்காளி, வெங்காயம், இன்னொரு வெங்காயம் நறுக்கி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகா, மாங்காய், ஸோ ஒரு தக்காளி, வெங்காயம், ஸோ இதை எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நைஸாக. அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காவை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு வாழை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மீன் குழம்பு செய்கிறதுக்காக நாங்கள் சட்டி தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ சட்டியில் வந்துட்டு செஞ்சால் ரொம்பவே யம்மியாக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ இது கூட கடுகு, வெந்தயம் கொஞ்சமாக. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட் வந்துட்டு அதை நல்லாவே வதங்கணும். ஸோ அப்போ வந்துட்டு கலர் மாறும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அதோடய பச்சை வாசனையும் போகும். ஸோ இப்போ பச்சை வாசனையும் போயிடுச்சு, கலரும் நல்லாவே மாறிடுச்சு. ஸோ இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வாழை மீன் குழம்பு ரொம்பவே யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு வாழை மீன் எல்லாம் வாழை மீன் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சலசலன்னு கொதிக்குது. இப்போ இது கூட வந்துட்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விட இப்போ நல்லாவே கொதிக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் புகையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக வந்துட்டு அது சரியாயிடும். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். வாழை மீன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 to 10 minutes விடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே ஃபிஷ்ஷும் மாங்காவும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ வாசனையும் வருது. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய டிஷ்க்கு நம்ம சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.